Hello viewers, எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோக்கள் உங்கள் மொபைல தேடி வரும். இதனால் வர பல சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவங்க எந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் கூட போராடி இந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆங்கிலேயர்கள் நிறைய கொடுமை செஞ்சிருந்தாலும் சில நன்மைகளையும் செஞ்சிருக்காங்க. இந்தியர்கள் பல பேர் செத்தாலும் பரவாயில்ல, அவங்க முயல் மாதிரி இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னது யாரு? சட்டமன்றத்திலையும் உள்ளாட்சி அமைப்புகள்லயும் இஸ்லாமியர்களுக்கு 25% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? இந்தியாவோட தலைநகரத்தை கொல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு மாத்தினது யாரு? ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இந்தியர்களுக்கும் அரசு பதவிகள்ல இடம் கொடுத்தது யாரு? யார் மறைவுக்காக பழிவாங்க பகத்சிங் ஆங்கிலேயர்களை தாக்குனாரு? 20 வருஷம் வெயிட் பண்ணி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி வாங்கினது யாரு? இது போல பல கேள்விகளுக்கு பதிலத்தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம வீடியோல பார்க்க போறது மின்டோ பிரபு. யுனைடெட் கிங்டம் அரசின் தலைமை படை தலைவர்கள் ஒருவரான 4 மின்டோ பிரபு இந்தியாவோட 17வது ராஜ பிரதிநிதியாக 18 நவம்பர் 1905 இருந்து 23 நவம்பர் 1910 வரைக்கும் இருந்திருக்காரு. 1909 மின்டோ மார்லி அப்படின்ற அட்வைஸ் படி ஏற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் ரொம்பவே முக்கியமானது. 1909 இந்திய மாகாண சட்டமன்றங்களுக்கு இந்திய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் முறையை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளும் விரிவுபடுத்தப்பட்டு இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. சட்டமன்றங்களையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் இஸ்லாமியர்களுக்கு தனி இடங்களா 25% ஒதுக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய உறுப்பினர்களை முஸ்லீம்களே தேர்ந்தெடுக்க தனி தொகுதிகளையும் உருவாக்கினாங்க. தலைமை ஆளுநர் மற்றும் மாநில ஆளுநர்களின் அட்மினிஸ்ட்ரேஷன் டீமையும் விரிவுபடுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, அதுல சில இந்தியர்களுக்கும் இடம் கொடுத்தாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வர்றது ஹார்டிங் பிரபு. பிரிட்டன் அரசியல்வாதியும் ராஜதந்திரியுமான இவரு இந்தியாவை ரொம்ப மோசமா தான் ஆட்சி பண்ணிருக்காரு. 1910 இந்திய தலைமை ஆளுநராக கல்கத்தால இருக்கிற வில்லியம் கோட்டையில தான் பதவி ஏத்துட்டு இருக்காரு. 1910 இருந்து 1916 வரைக்கும் யுனைடெட் கிங்டம் ராஜ பிரதிநிதியா இருந்தாரு ஹார்டிங் பிரபு. இவரது ஆட்சி காலத்துல பிரித்தானியா இந்தியாவோட தலைநகரத்தை 1912 கல்கத்தால இருந்து டில்லிக்கு மாத்திருக்காங்க. டில்லி லாகூர்ல நடந்த சதி திட்டத்தின்படி இந்திய விடுதலை இயக்கத்தின் தீவிரவாத டீம் ஹார்டிங் பிரபுவை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுல இருந்து இவர் அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் எவ்வளவு பெரிய ராஜதந்திரின்னு பாருங்க. 1916 நடந்த முதல் உலக போரின் போது பிரிட்டன் ராணுவத்துக்கு உதவ இந்திய வீரர்களோட ஒத்துழைப்பை வாங்கிக்கிட்டு இந்தியாவிற்கு வெளியே மொசபடோமியால போரிட வச்சிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல 3வதா வர்றது செம்ஸ்போர்ட் பிரபு. பிரித்தானிய இந்தியாவுல 1916 இருந்து 1921 வரைக்கும் ராஜ பிரதிநிதியா இருந்தவர் தான் இந்த செம்ஸ்போர்ட் பிரபு. 1919 செம்ஸ்போர்டு மாண்டேகுவோட சேர்ந்து அனௌன்ஸ் பண்ண மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களால அதாவது பை ரீஃபார்ம்ஸ்னால இந்திய மக்களுக்கு நல்லாவே பரிச்சயமானவர். இவரோட ரீஃபார்ம்ஸ்னால இந்தியர்களுக்கு அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்புகள் கொடுத்தாங்க. இங்கிலீஷ்காரனுக்கும் கொஞ்சம் இதயம் இருக்குன்னு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டியன் முஸ்லீம் ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு டெசிக்னேஷன் கொடுத்தாங்க, அதாவது அரசு பதவிகள்ல இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இடஒதுக்கீடு பிரச்சனை இந்தியா கிட்ட இருந்து இல்லங்க, இங்கிலீஷ்காரன்கிட்டே இருந்து வந்த பிரச்சனை தான் போல. இந்திய விடுதலை போராட்டங்களை அடக்க செம்ஸ்போர்டு மார்ச் 1919 ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தாரு. இந்த சட்டத்தின்படி யார வேணா எவிடன்ஸ் இல்லாம என்கொயரி பண்ணி அரசு செஞ்சு ஜெயில போட முடியும். இந்த சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுதும் ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம இந்தியன்ஸ் கடைபிடிச்சாங்க. அப்போ பஞ்சாபோட லெப்டினன்ட் கவர்னரா இருந்த மைக்கேல் ஓ டயர் ஒப்புதல் அளிச்சதால ரவுலட் சட்டத்திற்கு எதிராக அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக் தோட்டத்துல கூடிய மக்களை 13 ஏப்ரல் 1919 ஜெனரல் ரெசினால்டு டயர் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் சுட்டதுல 379 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதத்தான் ஹிஸ்டரியில ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்றோம். இவ்வளவு பேர் சாவுக்கும் காரணமா இருந்த மைக்கேல் ஓ டயர் எப்படி இறந்தாருன்றதுதான் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டு மனம் கொதித்த உத்தம் சிங் அமிர்தசரஸ்ல நீராடி இந்த படுகொலையை நடத்திய ஜெனரல் டயரை கொல்லுவதாக சபதமும் எடுத்துக்கிட்டாரு. இந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக முகமது சிங்னு பெயரை மாத்தி கடல் கடந்து இங்கிலாந்து போய் 1940 மார்ச் 13 ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கழிச்சு கிழக்கு இந்திய அசோசியேஷன் மற்றும் ராயல் சென்ட்ரல் ஏசியன் சொசைட்டியோட கூட்டத்துல கலந்துக்க வந்த டயருக்காக உத்தம் சிங் காத்துட்டு இருந்தாராம். அவர் வச்சிருந்த புக்ல ஒரு கை துப்பாக்கியும் இருந்திருக்கு. அப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக நான் கொஞ்சமும் வருத்தப்படல, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட வாழ்வுக்காக அதே மாதிரி ஆப்பிரிக்காலையும் வாய்ப்பு கிடைச்சா செய்வேன்னு சொன்ன டயரை அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போறதில்ல சார் மைக்கேல் டயர் அவர்களே
அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சிங் புக்ல மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியால சுட்டுருக்காரு. முதல் குண்டு அவர் மார்பையும் இரண்டாம் குண்டு அவரோட லங்ஸ் வரையும் துளைக்க மைக்கேல் டயர் அங்கேயே மரணம் அடைஞ்சிட்டாரு. திருச்சி முகத்தோடைய கைதானாராம் உத்தம் சிங். காவல் நிலைய விசாரணையில தன்னோட பெயரை ராம் முகமது சிங் ஆசாத்னு கூறியிருக்காரு. குறுகிய மதவாதம் நாட்டையே உலிகிட்டு இருந்தப்போ அவரது இந்த பெயரை குறுகிய எல்லைகளை கடந்த பாரதிய தேசம்னு இந்து முஸ்லிம் ஒற்றுமையை காட்ட நினைச்ச உத்தமர் தான் உத்தம் சிங். அடுத்ததா நாம பார்க்க போறது ரீடிங் பிரபு. பிரித்தானிய இந்தியாவோட ராஜ பிரதிநிதியா 1921ல இருந்து 1926 வரைக்கும் பணியாற்றியிருக்காரு. மேலும் இவர் லண்டன்ல அரசு வழக்கறிஞராகவும் நீதி அரசராகவும் லிபரல் கட்சி சார்பா பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் யுனைடெட் கிங்டத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்தவர். யுனைடெட் கிங்டத்தோட வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. பெருசா இவர் இந்தியாவுக்குன்னு எதுவும் நல்லதும் பண்ணதில்ல, கெட்டதும் பண்ணதில்ல. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுவதும் ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம இந்தியன்ஸ் கடைபிடிச்சாங்க. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக் தோட்டத்துல கூடிய மக்களை 13 ஏப்ரல் 1919 ரெசினால்டு டயர் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் சுட்டதுல 379 மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த ரவுலட் சட்டம் ரீடிங் பிரபு ஆட்சியில விலக்கி கொள்ளப்பட்டுச்சு. இத முன்னாடியே செஞ்சிருந்தாங்கன்னா 379 இந்தியர்களை இழந்திருக்க மாட்டோம். இதோட கண்டினியூஷனா ஒத்துழையாமை இயக்கம் ஒடுக்கப்பட்டுச்சு. 1921ல மாப்பிள கழகம் அப்படின்றது கேரளாவிலயும் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம 1925ல நடந்த கக்கோரி ரயில் கொள்ளை ஆங்கிலேயர்களுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்தி புரட்சியாளர்களை எப்படியாவது ஒடுக்கணும்னு நினைச்சாங்க. அந்த கொள்ளையில ஈடுபட்ட பிரசாத், ஆசாஃபுல்லா கான், ரோசன் சிங், ராஜேந்திரநாத் லகோரி போன்றவங்களை பிடிச்சி தூக்கிலிட சொன்னாங்க. ஆசாத், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்களோட நெருங்கிய நட்புல இருந்திருக்காரு. 1931 பிப்ரவரி 27ஆம் தேதி அலகாபாத்ல உள்ள ஆல்ஃபிரட் பார்க்ல தன் இயக்கத்தாரோட பேசிட்டு இருந்திருக்காரு ஆசாத். அவரோட சுக்தேவும் இருந்திருக்காரு. அப்போ ஆங்கிலேய போலீசார் அந்த பூங்காவை சுத்தி வளைச்சிருக்காங்க. நிலைமைய தெரிஞ்சுகிட்ட சுதந்திர போராட்ட தியாகி ஆசாத் சுக்தேவ தப்பிக்க வச்சிருக்காரு. ஆசாத பிடிக்கிறதுக்காக பார்க்ல துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. ஆனா ஆசாத்தும் திருப்பி சுட்டிருக்காரு. ஆனா அவர் துப்பாக்கியில கடைசியா ஒரே ஒரு தோட்டா இருந்ததாலையும் ஆங்கிலேயர் கையில சிக்கி சித்திரவதப்பட்டு சாகாம இருக்கவும் தன் துப்பாக்கியால அவரே சுட்டுட்டு இறந்திருக்காரு. திருமணமாகி ரெண்டு குழந்தைகளுக்கு தகப்பன் அப்படின்ற நிலையில இருந்த போதும் தன் தாய் நாட்டுக்காக தான் உயிர் மூச்சுன்னு வாழ்ந்த இந்த வீரனுக்காக ஆல்ஃபிரட் பூங்கால ஆசாத்திற்கு செலவச்சிருக்காங்க நம்ம இந்திய மக்கள். ஆசாத்தோட வரலாறுல இன்னும் சிறப்பா ஒரு சம்பவம் இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வருது லூயி பிரான்சிஸ் ஆல்பர்ட் விக்டர் நிகாலஸ் ஜார்ஜ் மவுண்ட் பேட்டன். என்னடா பேரே இவ்வளவு பெருசான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, அதுதான் இவரோட நிஜ பெயர். கவலைப்படாதீங்க, இவருக்கு பிறகு எந்த பிரிட்டிஷ் கவர்னருக்கும் இவ்வளவு பெரிய பேர் வராது. ஆமாங்க, இந்தியாவை ஆட்சி செஞ்ச கடைசி பிரதிநிதி இவர் தான். நம்ம இந்தியாவுக்கு இவர் ஆட்சியில தான் சுதந்திரம் கிடைச்சது. இங்கிலாந்து பிரதமரா இருந்த கிளிமெண்ட் அட்லி 30 ஜூன் 1948 முன்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் 10 மாதத்திற்கு முன்னாடியே ஆங்கிலேயர் ஆட்சியை இந்தியாவின் கடைசி மவுண்ட் பேட்டன் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். விடுதலை பெற்ற இந்தியாவோட முதல் ஆளுநராகவும் இருந்தவர் இந்த மவுண்ட் பேட்டன் தான். இவர் அயர்லாந்துல ஹாலிடேஸ் கொண்டாடிட்டு இருந்தப்போ ஐரிஷ் குடியரசு ராணுவத்தினர் அவர் பயணம் செய்த படகுல வெடிகுண்ட வச்சு இவரை கொன்னுட்டாங்க. இந்தியர்களை கொடூரமா ஆட்சி செய்தவர் தான் அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல வராரு. சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய மக்கள் சந்திச்ச மிக முக்கியமான அதுலயும் கொடூரமான பிரிகேடியர் ஜெனரல் தான் ஜான் நிக்கல்சன். இந்தியாவை குறிப்பிட்ட காலம் ஆட்சி செய்த இன்னொரு ஹிட்லர்னு கூட இவரை சொல்லலாம். இவர் பேரை கேட்டாலே மக்கள் எல்லாம் கோபமானாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாடிஸ்டான ஆளா இவர். மனிதர்களை கடவுளா வணங்குறது இந்தியர்கள் கிட்ட இல்லாத மரபு. ஆனா ஜான் நிக்கல்சன் அவரை கடவுளா வழிபடணும்னு மக்களை கம்பல் பண்ணிருக்காரு. இவருக்கான மத வழிபாட்டு முறைகளை இவரே உருவாக்கினாராம். கடவுளா தன்னை நினைச்சுகிட்ட ஜான் நிக்கல்சன் ஒரு இந்திய தலைவர் தனக்கு முன்னால தரையில எச்சில் துப்பியப்போ அத ஒரு அவமானம்னு நினைச்ச நிக்கல்சன் எச்சில் துப்பியவரை தரையில தள்ளி அவரோட ஷூவ நக்கும்படி கட்டாயப்படுத்தி இருக்காரு. அது மட்டுமா, ஒரு நாள் ஒரு மசூதியை தாண்டி இவர் போனப்போ ஒரு இமாம பாத்திருக்காரு. வழக்கமான சலாம் சொல்லலன்னு இமாம் கையாலேயே அவரோட தாடிய மலிக்க சொல்லி கட்டளை போட்டிருக்காரு. ஒரு முஸ்லீமுக்கு இது பெரிய அவமானம்னு நிக்கல்சனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் அப்படி செய்ய வச்சிருக்காரு. இந்தியர்களுக்கு எதிராக பல கொடூரங்களை செஞ்சவர் தான் இந்த ஜான் நிக்கல்சன். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வர்றது இர்வின் பிரபு. 1930களில் பிரிட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியோட மூத்த தலைவர்கள் ஒருவர் தான் இவரு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கடைபிடிச்ச த பாலிசி ஆஃப் கிவிங்
லிங்கம், அதாவது விட்டு கொடுத்தல் கொள்கையை உருவாக்கினவர். இந்த கொள்கையினால பல மாற்றங்களை உண்டாக்கின இர்வின் பிரபு இவர்தானா. செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ பிரிட்டன் தூதராக வாஷிங்டன்ல வேலை செஞ்சிருக்காரு. இவரோட ஆட்சி காலத்துல பெரிய அரசியல் மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இந்தியா தன்னாட்சிக்கு தயாரான நிலையில இருக்கான்னு செக் பண்ண அமைக்கப்பட்ட சைமன் டீம்ல இந்தியர் யாரும் இல்லைன்னு இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்துச்சு. இதை கட்டுப்படுத்த இர்வின் வழங்கிய சலுகைகளை இந்தியர்கள் பெருசா நினைக்கல, ஆனா லண்டன்ல இந்த விஷயத்த பெருசா நினைச்சாங்க. இந்த நேரத்துல நடந்த முக்கிய விஷயம் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா முஸ்லீம் லீக்கின் தலைவர் முகமது அலி ஜின்னா 14 அம்ச கோரிக்கை, அப்புறம் மகாத்மா காந்தியோட தலைமையில இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய குடிமக்களின் ஒத்துழையாமை இயக்கம், அடுத்து இந்திய வட்டமேசை மாநாடுகள்னு நிறைய நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இர்வின் அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவர்களையும் சிறையில அடைச்சி காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. லண்டன்ல இருந்து விடுதலை கொடுக்கறது சம்பந்தமா எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கிடைக்காத நிலையில இர்வினோட முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிச்சு. அவரால் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க முடியாம போனதுனால இர்வின் அடக்குமுறையால இந்த போராட்டங்களை சரி பண்ணலாம்னு நினைச்சாரு. காந்தியை கைது செய்து பொதுக்கூட்டங்களை தடை செய்து கட்டுப்பாடுகளை போட்டாரு. இந்த போராட்டத்துல காவல்துறையோட தடியடியால தலைவர் லாலா லஜபதி ராய் உயிரிழக்க நிலைமை இன்னும் மோசமாச்சு. இதை நேர்ல பார்த்த பகத்சிங் லாலாவோட மறைவுக்கு பழிவாங்க தான் ஆங்கிலேயர்கள் மேல தாக்குதலை நிகழ்த்தியதா தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல வருது ஒரு கொடூர ஆட்சியாளர், வின்ஸ்டன் சர்ச்சில். 1943 நவீன கிழக்கிந்தியா மற்றும் பங்களாதேஷோட வங்காள பகுதியை ஒரு கொடிய பஞ்சம் தாக்குச்சு. இந்த பஞ்சத்தால 50 லட்சம் மக்கள் வரைக்கும் இறந்தாங்க. இந்த 50 லட்சம் மக்களோட இறப்புகள் வேணும்னே ஒரு மனுஷனால நடத்தப்பட்டுச்சு. ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. முகலாயர்கள் கிட்ட இருந்த அதிகாரத்தை கைப்பற்றிய பிரிட்டிஷ் நிர்வாகம் இந்திய விவசாயிகளை பண பயிர்களை விளைவிக்க சொல்லி கட்டாயப்படுத்துச்சு. இதை ஏற்றுமதி செய்து லாபம் பாக்குறது தான் பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட நோக்கம். இதனால வழக்கமான வறட்சிய பஞ்சமாக மாற்றியது பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட லாப வெறிதான். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலா அவங்க மேல வரிச்சுமைய மேலும் மேலும் ஏற்றியது பிரிட்டிஷ் நிர்வாகம். விளைவு முன்பு எப்போதும் இல்லாத லாபத்தை கண்டது கிழக்கிந்திய கம்பெனி. ஆனா இந்திய மக்கள் பஞ்சத்துல தவிச்சாங்க. தன்னோட நாட்டு மக்களை ஹிட்லர்ல இருந்து காப்பாத்த இந்திய மக்களை பலி கொடுத்தார் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்திய பஞ்சம் குறித்த தகவல்கள் அவருக்கு போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா அவர் இதுக்காக பெருசா கவலை எல்லாம் படல. குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட அவர்கிட்ட இல்லைன்னு இதுல இருந்து தெரியுது. இந்தியாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவுப் பொருட்களையும் மருந்துகளையும் போர்ல ஈடுபட்டிருந்த தன்னாட்டு வீரர்களுக்கு திருப்பி விட்டாரு வின்ஸ்டன் சர்ச்சில். பஞ்சமோ இல்லையோ, இந்தியர்கள் முயல்களை போலவே பெருகுவாங்க, அவங்க இனப்பெருக்கம் செஞ்சு பெருகிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கறது அவரோட எண்ணமா இருந்துச்சு. மனசாட்சி அழுத்த டெல்லி அரசு பஞ்ச பாதிப்புகளை படங்களா எடுத்து அவருக்கு அனுப்பி வச்சது. அதுக்கு அவர் பதில் சொல்லாம ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, இந்த பஞ்சத்துல இன்னும் காந்தி சாகலையா அப்படிங்கறது தான் அவரோட கேள்வியா இருந்துச்சு. இந்த பஞ்சம் 10 மில்லியன் வரை மக்களை பலி வாங்கியதா குறிப்பிடப்படுது. 2nd உலக போர்ல பலியான யூதர்கள் எண்ணிக்கையை விட இது அதிகம். வங்காள தேசத்தின் 1/3 மக்கள் மண்ணோடு மண்ணாகி போனாங்கன்னு தகவல் இருக்கு. 14th நூற்றாண்டுல ஐரோப்பாவை கலங்கடித்த பிளேக் நோயை விட இந்த பஞ்சம் மிகவும் கொடுமையானது. ஹிட்லருக்கு எதிராக போராடிய மனுஷன் உண்மையிலேயே இப்படிப்பட்டவனான்னு நினைக்கும் போது வெறுப்பு தான் வருதுல. உண்மைதாங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் இதுக்காக மட்டுமில்ல இந்தியர்களை பத்தி விமர்சிச்சதுலயும் பேர் போனவர். வின்ஸ்டன் சர்ச்சில் 1940களில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு சொன்ன காரணங்களை இப்ப நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்திய மக்களுக்கு சுதந்திரம் அளித்தா ஒழுக்கமற்றவர்கள், கொள்ளைக்காரர்கள், போக்கிரிகள் கைகளுக்கு இந்தியா போயிடும். அது மட்டும் இல்லாம இந்திய தலைவர்கள் பெரும்பாலும் மிகவும் தரம் தாழ்ந்தவர்களாகவும் இருப்பாங்கன்னு சொன்னாரு. ஜாதி மதம் பதவிக்காச்சு மோதிக்குவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்திய நாடே மலிவான அரசியல் சண்டை சச்சரவுகளால காணாமல் போயிடும். காற்றுக்கும் தண்ணீருக்கும் கூட வரி விதிக்கிற நிலை ஒரு நாள் வரும்னு சொல்லியிருந்தாரு. 70 ஆண்டுகளுக்கு முன்னே இந்திய அரசியல்வாதிகள் குறித்து சர்ச்சில் கூறியது தீர்க்க தரிசனம் தாங்க. ஏன்னா அவர் சொன்ன எல்லாமே 100% உண்மை. இவர் சொன்னதை ரொம்ப தீவிரமா சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல ஒவ்வொரு இந்தியனும் இப்ப இருக்கும். அது மட்டும் உண்மை. இறைவன் இந்தியாவை காப்பாற்றட்டும். வாழ்க ஜனநாயகம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா வர்றது ஃபர்ஸ்ட் வேவல் பிரபு. 1943 லில்லிர்கோ ஓய்வு பெற்ற போது சர்ச்சிலுடன் நல்லுறவு இல்லாத போதும் வேவல் இந்திய ராஜ பிரதிநிதியாக அறிவிக்கப்பட்டாரு. பதவியேற்ற சில நாட்கள்லேயே வங்காள பஞ்சத்தை எதிர்கொண்டதால நிவாரண பொருட்களையும் அரிசியையும் வழங்க
தன்னோட ராணுவத்தை பயன்படுத்தினாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. உலக போர் முடிவடைந்த நிலையில இந்தியர்களோட எதிர்ப்பை சந்திக்க திராணி இல்லாம இருந்தாரு இவர். அப்பவே இந்திய அரசியல் இயக்கங்களிடையேயான கருத்து மோதல்கள் மத சண்டைகள் வந்தது. அப்போதான் பிரிட்டன் அரசு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. 1947 ஆம் ஆண்டு வேவலோட திறமையில அன்றைய பிரிட்டன் பிரதமர் அட்லி நம்பிக்கை இழந்துட்டாரு. அதனால லூயி மவுண்ட்பேட்டனை இந்திய ராஜ பிரதிநிதியா அப்பாயின் பண்ணாங்க. இந்த மவுண்ட்பேட்டன் தான் இந்தியாவோட கடைசி ஆங்கிலேய ராஜ பிரதிநிதி. அடுத்ததா நம்ம ஒரு கூடுதல் தகவல் பார்க்க போறோம். அது என்னன்னா, இந்திய சுதந்திரத்துக்காக கொள்ளையடித்த போராளி, ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டதற்காக ஒரு சிறுவன் ஆங்கிலேய காவலர்களால் பிடித்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் கைதி குண்டில் ஏற்றப்பட்டான். நீதிபதி கேட்டாரு, உன் பேர் என்ன, உன் தந்தை பேரை சொல்லு, தாயோட பேர் என்னன்னு வரிசையா கேள்வி கேட்ட நீதிபதிக்கு அந்த சிறுவன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே பதிலா சொல்லிட்டு இருந்தான். அந்த ஒரு வார்த்தை ஆசாத் அப்படிங்கிறது தான். ஆசாத்னா இந்தி மொழியில சுதந்திரம்னு அர்த்தமா. எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில சொன்னதால ஆத்திரமடைந்த அந்த ஆங்கிலேய நீதிபதி அந்த சிறுவனுக்கு 15 கசேடிகள் கொடுத்து அவனை சிறையில அடைக்குமாறு உத்தரவிட்டார். ஒவ்வொரு அடியும் அடிக்கும் போது அவன் ஆசாத் ஆசாத்னு ஒரே பதில தான் சொல்லிட்டு இருந்தான். இந்த சம்பவத்துக்கு பிறகு சந்திரசேகர சீதாராம் திவாரின்னு அழைக்கப்பட்டவர் அதன் பின்னர் ஆசாத் சந்திரசேகர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நிறைய தகவல்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். மேலும் இது போல வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல தகவல்களோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, see you, bye bye.